ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரவை தோசை தான். ஸோ ரவை தோசைக்கு வந்து யூஸ்வலாக அரிசி மாவு போட்டு பண்ணுவேன். இன்றைக்கி ப்ளெயின் ரவையை வச்சு பண்ண போகிறேன். ஸோ 1.5 கப்பு ரவை எடுத்திருக்கேன், இதில் தண்ணி ஆட் பண்ணிடலாம். ஸோ ரவை தோசை ரவையில் வந்து தண்ணி ஆட் பண்ணிட்டேன், நல்லா விஸ்க் பண்ணிட்டேன். இதை வந்து இப்போ ஓரத்தில் வச்சிடலாம், ஒரு 10-15 நிமிஷம் ஊறட்டும் நல்லா. ஸோ நம்மளோட ரவை தோசைக்கு ரவை ஊறுகிற டைமில் நான் தேங்காய் சட்னிக்கு வந்து எல்லாம் எடுத்துட்டேன். ஸோ 1 கப்பு தேங்காய் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் பொரிக்கடலை. பொரிக்கடலைன்னா அந்த பொட்டுக்கடலை இருக்குல்ல, அது உப்பு, 2 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய். ஸோ இதை வந்து நைஸாக சட்னிக்கு அரைச்சிடலாம். ஸோ ரவை தோசைக்கு வந்து பொரிக்கடலை போட்டு வைக்கிற சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ நம்ம ரவை வந்து நல்லா ஊறிடுச்சு. நான் இதில் வந்து 1/4 கப் அளவுக்கு வந்து கோதுமை மாவு போட்டிருக்கேன், ஜஸ்ட் பைண்டிங்க்கு வேண்டி. ஓகே, ஸோ கோதுமை மாவு போட்டு நல்லா விஸ்க் பண்ணிடுங்க. ஸோ டோட்டலாக 1 கப்பு ரவை எடுத்திருக்கீங்க அப்படின்னா 1/4 கப்பு கோதுமை மாவு. ஓகே, ஸோ அது மட்டும்தான். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி வந்து இதில் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா லிக்விடாட்டு கரைச்சிக்க போகிறோம். விஸ்க் எடுத்துடலாம், ஒரு கரண்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ தண்ணி ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜீரகமும், நான் பெப்பர் போடுவாங்க ஆனால் நான் போடலை, இந்த மகாலாம் சாப்பிடுவோம் அதனால். நெக்ஸ்ட்டு உப்பு. இப்போ வந்து லிக்விடாக பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி தாராளமாக ஊற்றிக்கோங்க. எவ்வளோ தண்ணியாக பேட்டர் வச்சுருக்கேன் பாருங்கள். ரவை தோசைக்கு மட்டும் இவ்வளோ தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் முறுமுறுன்னு வரும். ஓகே, இப்போ தோசை ஊற்றிடலாம். ஸோ தேங்காய் சட்னி வந்து அரைச்சிட்டு தண்ணி வந்து எவ்வளோத்துக்கு தேவையோ அவ்வளோத்துக்கு மிக்ஸ் பண்ணி இங்கே வச்சுட்டேன். இப்போ இதுக்கு தாளிச்சு மட்டும் விட போகிறோம். அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்நேரத்தில் இந்த தாளிப்பு வடகம்னு அதை வந்து எண்ணெய் இங்கே ஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ எண்ணெயில் பொறிச்சிட போகிறேன் அதை. ஸோ அந்த தாளிப்பு வடகத்துலேயே உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லாமே இருக்கும், கடுகு, கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு எல்லாமே. அதனால் இது மட்டுமே போட்டால் போதும், சின்ன உள்ளியுமே இருக்கும். ஸோ நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் சட்னிக்கு. கடுகு கருவேப்பிலெலாம் எக்ஸ்ட்ரா தேவையில்லை. ஸோ இதை மட்டுமே தாளித்து நம்ம சட்னியில் ஊற்றிடலாம். ஸோ நம்ம சட்னியில் நம்ம வடகம் தாளித்ததை ஊற்றிடலாம். ஸோ அந்த வடகம் அந்த சட்னியில் ஒரு வாசனை தருமே, செம்மையாக இருக்கும் அந்த வாசனை. இப்போ நம்மளோட சட்னி ரெடி ஆயாச்சு, பொரிகடலை சட்னி. ஸோ இப்போ நான் வந்து ரவை தோசை ஊற்றிடுறேன். ஸோ இடையில நம்ம பேட்டர் திக் ஆகும், ஏன்னா ஊற ஊற டைம் ஆகும். ஸோ தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ ஒரு பெரிய குழிக்கரண்டியில் பேட்டர் எடுத்துகிட்டு ஒரு ஹைட்லேருந்து ஊற்றணும் ரவை தோசைக்கு மட்டும், அப்போ தான் உங்களுக்கு நிறைய ஓட்டை வரும். ஸோ இது குக் ஆகிறதுக்கும் டைம் ஆகும். ஸோ உங்களுக்கு கடகடை நிறைய பண்ணணுன்னா எக்ஸ்ட்ராவாக தோசைகள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நல்லெண்ணெய் இந்த ஓட்டையிலெல்லாம் ஊற்றிடுங்க, அப்போ தான் முறுகும். ஸோ இப்போ மீடியம் ஹை ஹீட்டில் நல்லா குக் ஆகட்டும், கிறிஸ்பி ஆகும். எப்படியும் 2 நிமிஷம் ஆகும் ஒரு தோசை குக் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், சைட்லெல்லாம் முறுக ஆரம்பிச்சிருச்சு தோசை, இன்னுமே முறுகணும், நல்லா கிறிஸ்பி ஆகும். ஸோ ரொம்ப ஹை ஃப்ளேம் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் டு ஹை ஃப்ளேமில். ஸோ நான் 2 தோசைகளில் போட்டுட்டேன், அப்போ தான் கடகடன்னு வேலை முடியும் அதனால். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம தோசை எவ்வளோ முறுகிடுச்சுன்னு. ஸோ காஸ்ட் அயன் பேனில் ஊற்றினீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஸோ அது எவ்வளோ அழகாக இலக்கி வருது பாருங்கள். ஓகே, ஸோ இந்த இதுலேயும் இந்த தோசையும் எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட சூப்பரான கிறிஸ்பி ரவை தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், முறு முறு முறுன்னு இருக்கு பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள்.